ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ கிடச்சிருக்கு. அது என்னன்னு சொல்லி வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு உங்களுக்கு பெரிய ரொம்ப தேங்க்ஸ். அது இல்லாமல் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக இருந்தால் தான் இந்த சேனல் மறுபடியும் மறுபடியும் நம்ம வீடியோஸில் அப்லோட் பண்ண முடியும். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர போகிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டேரெக்டாக இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம கையில் இன்றைக்கி கிடச்சிருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு. அது என்ன ப்ராடக்ட்டுன்னு சொல்லி பிரித்து பார்ப்போம். ஓகேவா? இதுதான் நம்ம கையில் கிடச்சிருக்க ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இதை ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வெளியே கொடுத்துருக்காங்கன்றதை நான் சொல்லிடுறேன். நம்ம கையில் கிடச்சிருக்கிறது வந்து ஓப்போ A9 2020. ஓகேவா? இந்த மாதிரி, அதாவது இது வந்து மேட் இன் இந்தியா தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் என்னன்னு தெரியல. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேமரா வந்து பின்னாடி பேக்கில் வந்து 48 MP இருக்குது, அல்ட்ரா வைடு இருக்குது. அது இல்லாமல் பேட்ரி வந்து 5000 mAh பேட்ரி. ஸ்னாப் ட்ராகன் வந்து 665 கொடுத்துருக்காங்க. கேம் பூஸ்ட் வந்து 2.0 கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் டுயல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, அதனால் நோ ப்ராப்ளம். இதோட வேரியண்ட் வந்து 4GB ரேமு, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து 16MP. அப்புறம் வேறு எதுவும் இல்லை. பாக்ஸ் உள்ள திறந்து நம்ம என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஓப்போன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொபைல் கவர் இருக்குது, அப்புறம் வந்து சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, அப்புறம் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இதுலேயே வச்சுருக்கோம். கவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது, கிரிப்பாக இருக்குது. அது இங்கே இருக்கட்டும். அப்புறம் மொபைல் நல்லா இருக்குது பார்க்கவே. கவர் எடுப்போம். ஃபஸ்ட்டு மொபைல் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாக்ஸில் வந்து ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. இப்போ வர எந்த மொபைலும் ஹெட்ஃபோன் கொடுக்குறதில்ல. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல் தான். அதுவும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 60 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர். அதுவும் இல்லாமல் டைப் சி கேபிள். ஸோ எல்லாமே பரவாயில்ல. இப்போ நெக்ஸ்ட்டு மொபைலுக்குள்ளே போவோம். மொபைல் பூட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ்லாம் செக் பண்ணுவோம். இங்கிலீஷ் கண்டினியூ, அடுத்த அக்ரிமெண்ட் ஓகே, வைஃபை நெட்ஒர்க் இல்லை. ஸோ ஜஸ்ட் வைஃபை ஓகே, ஆட்டோ ஸ்விட்ச் செல்லுலர் நெட்ஒர்க் இதுதான் எல்லாம் கொடுத்துட்டு கொடுத்து அக்செப்ட் பண்ணிப்போம். ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் அண்ட் வாக் இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு உள்ள போகிறோம். சாஃப்ட்வேர் அப்டேட் ஓகே, செட்டர்ஸ்மி ஃபோன். இதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் நம்மக்கிட்ட டேட்டா இல்லை. ஸோ அதனால் எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கலர் ஓஎஸ் 6 கொடுத்துருக்காங்க. மொபைல் லாக் ஆகிடு. பார்க்க இன்டர்ஃபேஸே வந்து நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது யூஸ் பண்ண. ஆனால் இதில் இருக்க சைனா ஆப்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. பேங் பண்ண ஆப்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலோட ப்ரீமியம் லுக் வந்து பேக் சைடில் பார்த்தா தெரியும். ஷைனிங்காக இருக்குது, பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் லுக்காக இருக்குது மொபைலு. அப்புறம் இதோட கேமரா குவாலிட்டி, கேமரா ஜூமிங்லாம் பக்காவாக இருக்குது. பாருங்கள், பிக்சலே உடையலை. ஸோ அந்தளவுக்கு ஜூம் ஆகுது. அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா
ஸோ கேமரா குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி வீடியோ ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வீடியோ எடுக்கிறப்ப வீடியோ வந்து எந்த ஒரு ஷேக்கிங்கும் இல்லை, நம்ம கையை வந்து அசைக்கிறது பொறுத்து டக்குன்னு ஷேக் ஆகுது, அதே மாதிரி டக்குன்னு மூவ் ஆகுது, மூவ் அதனால் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. நம்ம ஜூம் பண்ணுறது ஜூம் பண்ணிக்கலாம், ஜூமிங்கும் நல்லா தான் இருக்குது. மொபைலில் வந்து என்னென்னா ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குது, அதே மாதிரி ஏர்ஃபோன் ஹெட்செட் போடுற பின் வந்து பின்னாடி கீழே கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பவர் ஆஃப் ஆன் பட் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது. வேறு எதுவும் இல்லை, பின்னாடி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் நல்லா ஒர்க் ஆகுது, ஸ்பீடாக இருக்குது, யூஸ் பண்ணி பார்த்தேன். மொபைல் பிடிக்க கிரிப்பாக இருக்குது, அது இல்லாமல் பின்னாடி பார்க்குறப்ப கொஞ்சம் லுக்காகவும் இருக்குது, ஸோ நல்லா இருக்குது. இதோட ரேட்டுன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஆஃபர் ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டுருக்கு சரிங்களா. இதோட மாடல் வந்து என்னென்னா ஓப்போ A9 2020. இது போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கிற ரேட் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆனால் முக்கியமாக இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு, அதனால தான் இந்த மொபைல் நாங்கள் வாங்கியிருக்கோம். மொபைலோட சாம்பிள் அதாவது கேமராவோட சாம்பிள் பிக்சர் வந்து நான் முடிஞ்சால் நான் வந்து வீடியோவில் காட்டுறேன், அப்படி முடியலனா சாரி மன்னிச்சிடுங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன ரிவ்யூ சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த மொபைல் வாங்கி நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறது கொடுத்தவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அவர் இங்கே தான் வெயிட் பண்ணிருக்கார் நம்மளுக்காக, அவர் ஃபேஸ் நான் காட்டல. இதே மாதிரி அடுத்த ப்ராடக்ட் கண்டிப்பாக கையில் கிடச்சா ரிவ்யூ பண்ணுவோம். ஸ்டே டியூன், வெயிட் பண்ணிட்டே இருங்க, எப்போ வேணால் வரலாம். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம கையில் வரும், அதுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நீங்களும் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கண்டிப்பாக கைக்கு வரும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். முக்கியமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மொபைல் யாரோ புதுசு ஐடியா இருந்தால், வாங்குற ஐடியாவில் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க வாங்கட்டும். பட்ஜெட் ரேட்டுக்கு இப்போ பரவாயில்ல எவ்வளோ, ஸோ ஆஃபர்லாம் நிறையா இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா. இன்னொரு விஷயம் என்னென்னா, டிஷர்ட் பசங்கன்ற சேனல் வந்து என்ன கண்டென்ட் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல. டிஷர்ட் பசங்கன்றது வந்து ஒரு சேனல் சரிங்களா, அதில் வந்து என்னென்னா என்டர்டைன்மெண்ட் வீடியோஸும் வரும், காமெடி வீடியோஸும் வரும், ஷார்ட் ஃபிலிம் வீடியோஸும் வரும், இந்த மாதிரி டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸும் வரும். ஸோ ஒரே சேனலை வச்சு நான் எல்லாமே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் அதாவது நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு இப்போ ஷார்ட் ஃபிலிம்னா ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒரு சேனல் வச்சுக்கோங்க அப்படி அப்படின்ட்டு. நம்மகிட்ட எதுவும் இல்லை, ஸோ ஒரு சேனலை வச்சு நம்பி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. எல்லோரும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் சரி, ஒரு ஒரு கமெண்ட்டும் சரி, நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு ஷேரும் சரி, எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.